உலகத் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அவருடைய கருத்தை ஏற்று இன்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு தலைமையேற்று அதற்கு ஏற்பாடு செய்தவர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அவர்கள். அதிலே அனைத்து கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். மிக திரளாக கலந்து கொண்டிருந்த அந்த கழகத்தினுடைய பொது உறுப்பினர்கள் கூட்டத்திலே 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மிக முக்கிய தீர்மானம் இந்த பவள விழா ஆண்டில் தளபதி அவருடைய பெயரில் இதுவரை பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர், பாரதிதாசன் ஆகிய 5 பெயரிலே அளிக்கப்பட்ட விருதுகளுக்கு நிறைவாக இன்று வைர விழா காணும் இந்த ஆண்டில் பவள விழா காணும் இந்த ஆண்டில் தன்னுடைய ஆரம்ப பருவத்திலிருந்து மாணவ பருவத்திலிருந்து இந்த கழகத்திற்காக தோள் கொடுத்து உழைத்த இளைஞரணியின் மூலமாக இதுபோல கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பிலே துணை பொதுச் செயலாளராக துணை முதலமைச்சராக அதுபோன்று இன்று கழகத்தினுடைய தலைவராக இருந்து பொறுப்பாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவருடைய பெயரில் மிக பொருத்தமான ஒரு விருதை வழங்குவதற்காக நம்முடைய தலைமைக் கழகம் இந்த ஆண்டு அறிவித்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதை வரவேற்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல அவருடைய தீர்மானத்தை பெற்றிருக்கிற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணி மாணிக்கம் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளவிருக்கிறோம். அங்கே குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தைச் சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் கலைஞர் விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். இவைகளையெல்லாம் வரவேற்று நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த வைர விழா காணும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு கழகத்தோழருடைய இல்லத்திலேயும் கழகக்கொடி பறக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பையும் அனைவருக்கும் வலியுறுத்தி அதையும் செய்யவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மேலும் இப்பொழுது 17 தேதி உப்பெரும் விழா சென்னையிலே நடைபெறவிருக்கிறது. அதிலேயும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் கழகத்தினுடைய பணிகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறோம். இன்று காலையிலே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையிலே விளையாட்டுத்துறை தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நான் இன்று விளையாட்டுக்கான போட்டிகளையும் இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கான போட்டிகளையும் நாம் காலையிலே துவக்கி வைத்திருக்கிறோம். அதிலே பள்ளிக்கூட மாணவர்கள் இன்றும் நாளை கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்று முக்கியமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை வளர்ப்பதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சிகளெல்லாம் சாதாரணமானது அல்ல. இப்பொழுது நடைபெற்ற கார் போட்டியாக இருந்தாலும் இப்பொழுது அடுத்து கார் போட்டியும் சென்னையிலே நடக்கவிருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்திலே தான் செஸ் உலக அளவிலான செஸ் விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றது. இதையெல்லாம் நடத்தி விளையாட்டு ஆர்வத்தையும் கல்வி ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள். அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழக நிகழ்ச்சியிலே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரை துணை முதல்வராகவும் நியமித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாவட்ட கழகத்தினுடைய கூட்டத்திலே இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நாங்கள் காலையிலேயே சென்று அவர்களை துவக்கி வைத்திருக்கிறோம். இது அரசு சார்பின் முயற்சியாக இருந்தாலும் எல்லோரும் அதிலே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பையும் மகளிர்காகவும் மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் நடைபெற்றிருக்கிற போட்டியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமின்றி அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டம் உயர்வுக்குப்படி என்பதுதான். அந்த உயர்வுக்குப்படி என்ற நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்தார், புதுமைப்பெண் திட்டத்தை அறிவித்தார், அதேபோல தமிழ் புதல்வன் திட்டத்தையும் அறிவித்து
மாணவருடைய கல்விக்காக அவர் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளை எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி, உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சியும் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இன்று அமைந்திருந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4700 பேர்கள் இதுபோல, அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக 10th 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்கள் ஐடிஐயிலே சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த ப்ளஸ் டூ வகுப்பு மாணவர்கள், அதிலே தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்கள் பாலிடெக்னிக்கிலே அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதிலே இவர்களெல்லாம் அரசு பள்ளிகளிலே படித்திருந்தால் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தாலும் ஐடிஐயில் சேர்ந்தாலும் எங்கே சேர்ந்தாலும் அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றதெல்லாம் எடுத்து சொல்லி, நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4700 பேர் இதுபோல் படித்துவிட்டு இல்லத்திலே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இன்று அழைத்து பேசியிருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உயர்கல்வியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. நம்முடைய பகுதிகளிலே இருக்கிற கல்லூரிகளிலெல்லாம் அவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாணவிகளோடும் காலையிலே நான் கலந்துரையாடினேன். அவர்களும் அவர்கள் மருத்துவத்திற்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற சில பேரும் இருக்கிறார்கள். அது எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கிற வகுப்பிலே சேர்ந்து கொள்ளுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலே முதல்வராக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய தமிழக முதல்வர் தளபதியினுடைய நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தில் எந்த மாணவர்களும் இந்த நான் சொன்னதைப் போல ப்ளஸ் டூவிலே அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டாலும், அதே போல 10ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்களெல்லாம் தொடர்ந்து படிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் அவர்கள் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் பாலிடெக்னிக் முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு சேரலாம் என்ற விதியையும் கொண்டு வந்ததும் கலைஞர் காலத்தில்தான். உயர்கல்விக்காக மிகவும் பாடுபட்டவர் கலைஞர். அந்த கலைஞர் வழியிலே தளபதி அவர்கள் தமிழகத்தின் உயர்கல்வியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அவைகளை விழுப்புரம் மாவட்டத்திலே நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவைகளையெல்லாம் இன்று காலையிலே துவக்கி வைத்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியிலே இங்கே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கழகத்தின் தலைவர் என்ற முறையிலே எங்களுக்கெல்லாம் அறிவித்திருக்கிற அறிவிப்பு, ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு கலைஞர் சிலை இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் அறிவாலயத்திலே பேரறிஞர் அண்ணா கலைஞர் சிலை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் திருக்கோயிலூர் தொகுதியிலே திருவண்ணைநல்லூரில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது துவங்கப்பட்டு விட்டன. அதுபோல வானூர் தொகுதியிலேயும் விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் வெகு விரைவிலே நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதியிலேயும் கலைஞர் சிலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது கழகத்தின் பணிகளாக இருந்தாலும் அரசின் பணிகளாக இருந்தாலும் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு கழகத்தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த வேண்டுகோளோடு இன்றைய கூட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அது வந்து அவர்களோட ஒரு கொள்கை ரீதியான அவர் கோரிக்கை என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் இன்று முடிவிடும். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியாளர்கள் இதைத்தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நமக்கு இந்த கல்விக் கொள்கையிலே இருக்கிற அதில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதையும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அதில் இருக்கிற கல்வி திட்டங்களை சிறப்பானதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதிலே அந்த கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாநிலத்தில் செயல்படுகிற கல்விக் கொள்கையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாநில கல்விக் கொள்கை என்று தமிழ்நாடு கல்விக் கொள்கையை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வியில் கூட சொல்லியிருக்காங்க,
மூன்றாம் வகுப்பு, ஐந்தாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு எல்லாம் தமிழ் மாநில அளவிலே பொதுத்தேர்வு நடத்த வேண்டும் என்று. அதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் டிராப் அவுட்ஸ், இடைநிற்றல் அதிகமாகும். அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை இருமொழிக் கொள்கை தான் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த இருமொழிக் கொள்கையால் தான் நம்முடைய மாநிலமே இன்று உலக அளவில் சிறப்பான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்று பல்வேறு காரணங்கள், பள்ளிக்கல்வியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே படித்து எவ்வளவு மாணவர்கள் சிறந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. என்ன, விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேலு அரசு பள்ளியிலே படித்துவிட்டு தான் இன்று அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். அதுபோன்ற பல்வேறு மாணவர்கள் எல்லா துறைகளிலேயும், அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா கூட இன்னைக்கு அங்கே இருக்கிற சிறந்த மருத்துவர்கள்லாம் யாருன்னா நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். பல மாநிலங்களில், பல நாடுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அந்த அளவிற்கு இங்கே உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது. 53% பேர் படித்திருக்கிறார்கள். முதல்வர் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்றுதான் நான் முதல்வர் திட்டத்தில் இருந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கல்வி முறை, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் கல்வி முறை, மாநிலத்துக்குள்ளேயே நாங்கள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒரு பொதுவான பாடத்திட்டம் உருவாக்க வேண்டும் என்று பேசிய பொழுது 75% பொதுவான பாடத்திட்டம் இருக்க வேண்டும், 25% அந்தந்த பகுதியில் இப்போ கோயம்புத்தூரில் இருக்குன்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, அதனால் பாடத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி 25% மாற்றிக்கொள்ளலாம், 75% பொதுவான பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். அதுவும் மொழி பாடங்கள், லாங்குவேஜ், தமிழ் ஆங்கிலம் அதில் என்ன அங்கங்கேயுமே மாறப்போகுது, மொழினா ஒன்றாக தான் இருக்கும். அதனால் அது 100% எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே பாடத்திட்டம், ஒரே சிலபஸாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்க நாம் கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் ஒழித்துவிட்டு ரெண்டு கல்வி திட்டம், இரண்டு மொழி படிப்பதே எவ்வளவு என்பது என்ன விடயம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பல இட நேரங்களில் நானும் சொல்லியிருக்கிறேன், அண்ணா சொன்ன அந்த உதாரணத்தை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறேன். பூனை போகிற ஓட்டை, அதே மாதிரி பூனை குட்டி போகிற ஓட்டை, ரெண்டு தனித்தனியாக ஓட்டை போட்ட ஒரு வீட்டில் போய் பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை போட்டதெல்லாம் அண்ணா உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பூனை போகிற வழியிலே குட்டி நுழையாதா என்று சொல்லியிருக்கிறார். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது மற்ற மாநிலங்களிலும் படிக்கலாம், பல நாடுகளிலும் நாம் பணியாற்ற முடியும். ஆகவே தான் எங்களுக்கு இருமொழி போதும், அதை ஒன்றை படிக்கிறதே. மாணவர்களுக்கு இந்த இரண்டு மொழி படிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் ஒரு பேராசிரியராக இருந்தவன், என் குடும்பமே வாஜியார் குடும்பம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், மாணவருடைய கஷ்டங்கள் புரியும். அதனால தான் நாங்கள் அந்த இருமொழி கொள்கை வேண்டும் என்பது தான் தமிழக முதலமைச்சர் அண்ணா உருவாக்கிய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் கலைஞரும் செய்தார். அதைத்தான் இன்று தளபதி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்காவிலே இருந்தாலும் அவர் இங்கே இந்த புதிய கல்விக் கொள்கை, இங்கே சொல்லியிருக்கிற இந்த மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி என்று சொல்லுவதை கூட கண்டித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள், அங்கே இருக்கிற கல்வி அமைச்சருக்கே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே வருகிற காலங்களில் நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை மாற வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த நொபெல் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்களுக்கு புறம்பாக இருக்கிற, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே மாநில கல்விக் கொள்கை என்பது தான் மிக சிறப்பாக இருக்க முடியும். அதனால்தான் தமிழகம் இன்றளவும் கல்வித்துறையிலே சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த கல்வித்துறையிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் தொழில்துறையிலையும் வளர்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை நாம் மதித்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.